ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகிதி. இன்றைக்கு மங்களகரமான மார்கழி மாதம் பற்றி பார்க்கலாம். மார்கழி மாதம் வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 14ஆம் தேதி முடிவடைகிறது. மார்கழி மாதம் மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. காலபைரவருக்கான தேய்பிறை அஷ்டமி மற்றும் ஆண்டாள் அவதரித்த பூர்ண நட்சத்திர நாளாகவும் அமைகிறது. மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே அர்ஜுனனிடம் கூறியிருக்கிறார். இது தேவர்களுக்குரிய மாதமாகும். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த மார்கழி மாதத்தை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து மாக்கோளம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் பிடித்து பூசணி பூ வைத்து மார்கழியை வரவேற்பது வழக்கம். மார்க சீர்ஷம் என்ற வடமொழி சொல்லே தமிழில் மார்கழியானது. மார்க்க என்றால் வழி, சீர்ஷம் என்றால் மேலான. ஆக மார்கழி என்றால் மேலான வழி என்றே பொருள். பக்தியே இறைவனை சரணடைவதற்கு மேலான வழியாகும். பெருமைகள் நிறைந்த மாதம் என்றே மருவி பீடை என்று ஆனது. ஏனென்றால் பீடு என்றால் பெருமை என்று பொருள்படும். ஆண்டால் மார்கழி மாதத்தில் பெருமாளை நினைத்து 30 நாட்களும் விரதம் இருந்து அவரையே தனது கணவராக ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அறிந்தது. அவர் தான் மட்டுமின்றி தன் தோழியர்களையும் இறைவனை அடைவதற்காக நோன்பிருக்கும்படி கூறினார். மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் தட்சிணாயன புண்ணிய காலம் மார்கழியுடன் முடிவடைகிறது. மனிதர்களுடைய 1 வருட காலம் தேவர்களுக்கு 1 நாள் ஆகும். தை முதல் ஆணி வரையுள்ள காலம் பகல் எனவும் ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் இரவு எனவும் பிரிக்கப்படுகிறது. தேவர்களின் இரவு பொழுதான தட்சிணாயன புண்ணிய காலம் முடிவடைந்து பகல் பொழுதான உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது. தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற இந்த வைகரை பொழுதே மார்கழி மாதமாகும். அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம் தேவர்களுக்குரிய காலமாகும். சூரிய உதயத்திற்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என அழைக்கப்படுகிறது. அதனாலேயே மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்குரிய மாதமாக போற்றப்படுகிறது. இந்த மாதம் இறை வழிபாட்டுக்குரிய மாதமாக போற்றப்படுவதால் எவ்விதமான மங்களகரமான நிகழ்ச்சியும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்பே பூஜை ஆராதனைகள் ஆரம்பிக்கப்படும். சிவாலயங்களில் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி 30 நாட்களும் திருப்பாவை பாடப்படும். மார்கழி அதிகாலை இறை வழிபாட்டை பற்றி மாணிக்க வாசகர் திருவம்பாவையிலும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியுள்ளனர். மார்கழி அதிகாலை வழிபாட்டில் வேதங்களுக்கு பதிலாக திருவம்பாவை, திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி மற்றும் ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுகின்றன. இந்த மாதத்தில் திருவாதிரை, வைகுண்ட ஏகாதசி, ஹனுமன் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவெம்பாவை நோன்பு, விநாயகர் சஷ்டி விரதம், படி உற்சவம் மற்றும் உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்களும் விரத முறைகளும் பின்பற்றப்படுகின்றன. இந்த மாதத்தில் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் உள்ளதால் சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலத்தை பேணும் பொருட்டு அதிகாலை இறை வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியும் முக்கியமான நிகழ்வுகளாகும். இந்த மார்கழி மாதத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் திருவாய்மொழி பாடப்பட்டு பகல்பத்து ராப்பத்து கொண்டாடப்படும். மார்கழியில் அதிகாலையில் எழுந்து நீராடி இறை வழிபாடு செய்வதால் நாம் நினைத்த காரியம் கைகூடும் என்று கூறப்படுகிறது. இந்த மாதத்தில் ஆக்சிஜனின் அளவு
அதிகமாக இருக்கும். அதனால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். சூரிய உதயத்திற்கு பின் தூங்கக்கூடாது என நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். மார்கழி மாதத்தில் விதை விதைத்தலும் திருமணமும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இது விதை வளர்வதற்கான காலம். விதை விதைத்தாலும் விதை வளர்வதற்கான சூழல் இருக்காது. மார்கழி மாதத்தில் புது மனை, வாடகை மனை, புதிய அலுவலக கட்டிடம் மாறுதல் கூடாது. ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் மகாபாரத போர் தொடங்கியதாகவும் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மாதத்தின் சிறப்புகள் மற்றும் விரத முறைகள் பற்றிய தொகுப்பு. மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.